வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீதிமன்றத்திலிருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரல் இன்டர்வியூ அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு, ஒரு மினிமம் ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் இது ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்கில்லெல்லாம் உங்களுக்கு இதற்கு இருக்கணும். ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 20,600 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த போஸ்ட்டெல்லாம் எந்த சேலரிக்கு ஒர்த்தா அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்ற வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட மாவட்டத்தோட பெயரை கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேலை உங்கள் மாவட்டத்தில் வரும்போது நான் மிஸ் பண்ணாமல் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் தினமும் அறிவிக்கக்கூடிய ப்ரைவேட் ஜாப்ஸு, கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் மாவட்டத்தில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது எக்ஸாம் பற்றின அப்டேட் கொடுத்தாங்களோ நான் உடனே வந்து இதில் ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த குரூப்பை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. இதற்கான லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தமாக 2 போஸ்ட்டுக்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டு, தட்டச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3, அதாவது ஸ்டியோனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3. ஓகேங்களா, இதற்கான ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,600 இருக்கும். மேலே இருக்கக்கூடிய அந்த டைப்பிஸ்ட் அப்படிங்கிற எந்த போஸ்ட்டுக்கு ஒரு 19,500 பேசிக் பே கொடுப்பாங்க. இதற்கான கல்வி தகுதி, குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்னா, டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. வேற என்ன கேட்க போகிறாங்க, டைப்பிங் தான். ஓகேங்களா, டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு 15 வேக்கன்சி இந்த போஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 15 வேக்கன்சிக்கான ரிசர்வேஷன், ஓகேங்களா, ஒவ்வொரு போஸ்ட் வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இருக்குது அப்படிங்கிற மொத்தத்தையுமே நோட்டிஃபிகேஷனில் பிரித்து அந்தந்த கம்யூனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டியோனோ டைப்பிஸ்ட்டு. இதற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் கல்வி தகுதியாக நீங்கள் வந்து 10th வகுப்பு வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி இதற்கும் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அண்ட் சீனியர் லெவலெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 7 வேக்கன்சி இருக்குது, அதற்கான ரிசர்வேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் ஜென்ரலாக இருக்கிறீங்கன்னா 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி பிடபிள்யூபிடி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனோட சேர்த்து 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறதுன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதற்கான லாஸ்ட் டேட்டு இப்போ வரப்போகிற 9th தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தோட அஃபீஷியல் நீதிமன்ற அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தேவையான ஆவணங்களை எல்லாமே இணைச்சி நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து அனுப்பணும். அப்ளிகேஷன் பேக்கில் ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களோட ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜெராக்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது, ஃபுல்லாக தமிழில் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. இதை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி சொன்ன ஆவணங்கள் எல்லாமே நீட்டாக இணைச்சி மேலே கொடுத்துருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தோட அஃபிஷியல் அட்ரஸுக்கு இப்போ வரப்போகிற 9th தேதிக்குள்ளே அனுப்பிச்சிருங்க. இதற்கு எப்படி இப்போ செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் சின்ன லெவல் வைப்பாங்க, 10th ஸ்டாண்டர்ட் லெவலில். அதற்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, ஓரல் இன்டர்வியூ பண்ணி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி வேலை வந்தது அப்படின்னா சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி.